அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து தேங்காய். தேங்காய் என்ன மண்டலம்? எலும்பு மண்டலம். தேங்காய் எலும்பு மண்டலம். வைட்டமின் டி குறைபாடு, கால்சியம் டிஃபிஷியன்சி, சைனஸ் பிரச்சனை, நெஞ்சு எரிச்சல், ஆசன வாயில் பவுத்திர கட்டி, மூட்டு வலி அல்லது மூட்டு வீக்கம், காலையில் எழுந்தவுடன் தொடர் தும்மல் அல்லது அலர்ஜி பிரச்சனை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாக்கில் வெத்தலை கெத்தலை சாப்பிட்டா நாக்கு தடித்து போகுதல், ஒரு சில பேத்துக்கு அந்த குறைபாடுகள்லாம் இருக்கும். காது, ஒரு காது நல்லா கேட்கும், இன்னொரு காது மந்தமாக மாற ஆரம்பிக்கும். அப்போ மெயினாகவே இவர்களுக்கு வரக்கூடிய குறைபாடு என்பது வைட்டமின் டி, கால்சியம் பற்றாக்குறை தான். சைனஸ் பிரச்சனை மிக பிரதான பிரச்சனையாக இருக்கும். உடல் சூடு அதிகம், பாடி ஹீட் பாடியாக இருக்கும், பசி தாங்க மாட்டார்கள் இவர்கள். இவர்களுக்கு பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு உடம்புல கம்மி, கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கும். அப்போ நல்ல கொழுப்பு பற்றாக்குறை, இந்த நல்ல கொழுப்பை நமது உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும், ஏனென்றால் நமது உடம்பு என்பது செல்களால் கட்டமைக்கப்பட்டது, அப்போ எலும்பு என்பது செல்களால் கட்டமைக்கப்பட்டதுதான், இது கடினமான திசுக்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த திசுக்கள் கொழுப்பினால் ஆனவை, அந்த கொழுப்பு நல்ல கொழுப்பு, ஓகேங்களா? அப்ப நல்ல கொழுப்பு 206 எலும்புகளில் இருக்கக்கூடிய திசுக்கள், அந்த கொழுப்பு போன்ற உறைகள், அந்த உறைகள் பலவீனம் அடையும் பொழுது அந்த உறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய நீர் கொட்டி கொண்டே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி, தனுசு லக்னம் உள்ளவர்களுக்கு கை கால்லாம் வேர்வை கொட்டிக்கிட்டே இருக்கும், காலில் வேர்வை கொட்டும், உச்சந்தலையில வேர்வு கொட்டும், உட்கார்ந்தா உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும். அப்ப அதற்கு காரணம் அந்த உறை போன்ற நல்ல கொழுப்பு பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அந்த தண்ணீர், நல்ல கொழுப்பு இல்லாம தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த நீர் வெளியேற அவங்க உடம்புல பற்றாக்குறை, நீர் வறட்சி ஏற்பட ஆரம்பிக்கும். அதுதான் காரணம், நல்ல கொழுப்பு. இது ரொம்ப சிம்பிளா டயக்னோஸ் பண்ண வேண்டிய, போட்டு பயமுறுத்த வேண்டிய வேலையில அல்ல. இந்த குறைபாடு இதெல்லாம் ஏற்படும் என்று தெரிந்தாலே நாம் இதையெல்லாம் சாப்பிட்டு கொள்ளலாம். அப்ப நல்ல கொழுப்பை உருவாக்குவதற்கு தேங்காய், கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கு கோவக்காய். அப்போ இந்த ரெண்டு காம்பினேஷனை நீ வாட்டுக்கு போட்டு, வெள்ள பூசணிக்கா கோவக்கா தேங்காய், புடலங்கா கோவக்கா தேங்காய், பீர்க்கங்கா கோவக்கா தேங்காய், பொழுது போலையா 12 சேர்த்து கோவக்கா தேங்காய் எதை வேணா போட்டு அடிச்சு குடிங்க. ஆக மொத்தம் தேங்காய் எப்படி இருக்கணும்? ஒரு நாளைக்கு ஒரு காய் காலி பண்ணணும். உடச்சு திங்கக்கிழமை உடச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு திங்கக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைய பயன்படுத்தக்கூடாது. உடச்சாச்சா 5 மணி நேரத்துக்குள்ள தேங்காய் என்ன பண்ணிடணும்? காலி பண்ணிடணும். பல்லு இல்லையா, அடிச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி என்ன செஞ்சிடணும்? குடிச்சிடணும். ஒரு நாளைக்கு ஒரு காய் காலி ஆகணும். காலியாக காலியாக உங்க உடம்புல என்ன அதிகரிக்கும்? நல்ல கொழுப்பு அதிகரிக்கும். அதனோடு கோவக்காய் சேர்த்து அடிச்சா கெட்ட கொழுப்பு கரையும், நல்ல கொழுப்பு இன்க்ரீஸ் ஆகும், அதிகப்படியான வேர்வை குளிர்ச்சியெல்லாம் வராது. சைனஸ் பிரச்சனைக்கு அற்புதமான தீர்வு தேங்காய், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப தேங்காய் எல்லாத்துலயும் சேர்த்துக்கலாமா? எப்படி வேணாலும் சேர்த்துக்கங்க, ஜூஸ்ல போட்டுக்கங்க, தேங்காய் பால் அரைச்சு குடிங்க, எப்படி வேணாலும் ஒரு நாளைக்கு ஒரு தேங்காயாவது எடுத்துக்கொள்ளுங்கள். சாப்பாடு சூடா இருக்கு, இந்த டப்பால இருக்க நெய்யை எடுத்து நேரடியா போட்டா உருகிட்டு போகுது, இதுக்கு மெனக்கட்டு போய் அடுப்புல வச்சு உருக்கி சாப்பிடுற இல்லையா? நெய்யினுடைய கொதிநிலை என்பது வேறு, ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ் அது வெப்பமாகி முழுதாக உருகுனா மட்டும்தான் அது நல்ல கொழுப்பை உருவாக்கும். நம்மளுக்கு என்ன செய்வா, சாப்பாட்டுட்டு சுடு சாப்பாட்டுல இங்கிருந்து அள்ளி அள்ளி கொட்டிட்டு அப்புறம் கெட்ட கொழுப்பா வந்துருச்சுன்னா, அப்ப கெட்ட கொழுப்பு வராம வேற என்ன வரும்? நெய் தோசை ஊத்த சொன்னா நம்மளுக்கு எப்படி ஊத்துவா? நெய் எடுத்து அப்படியே ஊத்துறது, அப்படியே ஊத்துற கெட்ட கொழுப்பு வராம என்ன வரும்?
நெய் தோசை ஊத்துற மாதிரி இருந்தா தோசையை ஃபர்ஸ்ட் தோசையே தப்பு ரைட்டா, தோசையே தவறு, இட்லி சிறந்த உணவு, தோசை தவறுதா? இருந்தாலும் நாக்குக்கு அடிமையாயிட்டோம். தோசை சுடுங்க, தோசை சுட்டுட்டு அதை எடுத்து தட்டுல போட்டுட்டு அப்புறமேல் நெய்யை எடுத்து உருக்கி தட்டுல போட்டிருக்க தோசைக்கு மேல நெய்யை ஊத்தணும். தோசை கல்லுல நெய்யை ஊத்தக்கூடாது. தோசை கல்லுல நெய்யை ஊத்துனீங்கன்னா கெட்ட கொழுப்பு. ஹோட்டல்ல போயிட்டு அண்ணா ஒரு நெய் ரோஸ்ட்னா, வாடா வா, அடுத்த நோயாளி ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகும் நமக்கு? கெட்ட கொழுப்பை உருவாக்கும். தோசை எடுத்து வைத்ததுக்கு பின்பு நெய்யை உருக்கி உருக்கின நெய்யை அந்த தட்டுல நல்லா சோதியா மாதிரி நிறைய ஊத்தி திங்கணும். முடியுமா? அதுதான் அடிப்படை. நெய் நல்லது எப்பயுமே. நெய் சொல்லுவாங்க, நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி சாப்பிட வேண்டும் இல்லையா? அதான சரியான முறை. யார் செய்யறா? ஏன்னா நம்ம பழமொழியே ஒருபொழுதும் தவறு கிடையாது. அது சொல்லுவாங்க இல்லையா, யானைக்கு ஒரு காலம் வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனை ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தா பூ நெய்க்கு ஒரு காலம் வரும். ஆ என்பது பசு, பசு நெய்க்கு ஒரு காலம் சாப்பிட்னா ஒரு வயதுலேருந்து 40 வரை நெய்யை ஊற்றி ஊற்றி சாப்பிட வேண்டும். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேனை நன்றாக சாப்பிட வேண்டும். பூ நெய் அவ்வளவுதான். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? எவனாச்சும் கழுதைக்கு முன்னாடி கற்பூரத்தை காமிச்சிங்களா? இல்லை அது வேண்டான்னு சொல்லி உதவிட்டதா? இல்லை இல்லை. கழு தைக்க தெரியும் கற்பூர வாசனை. கழுனை என்ன? கோரைப்புல். காவிரி ஆற்றாங்கரை ஓரத்தில் விளையக்கூடிய ஒரு வகை கோரப்புல். இந்த கோரைப்புல்லினால் நெய்யப்பட்ட அந்த பாய் நெய்யாச்சு, ஒன்னா சேர்ந்து நெய்யாச்சுனா அங்க ஒரு வாசனை வரும். அந்த வாசனை எந்த வாசனைக்கு ஈடாகும்? கற்பூர போல் வாசனை வரும். எதற்காக இந்த பாயை பயன்படுத்தினாங்க? அன்றைய காலகட்டத்தில் விவசாயம் வீடு ஒண்ணுதான். அப்ப களத்து மேட்டில் இந்த கோரை புள்ளினால் செய்யப்பட்ட பாயை நெய்து அதை களத்து மேட்டில் போட்டு குழந்தைய படுக்க வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு வயக்காட்டில் வேலை பார்ப்பாங்க. அப்ப இந்த பாயிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாசனை அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா, எந்தவித விஷ சந்துக்கள் வராமல் பாதுகாப்பதற்காகத்தான் இந்த பாய் பயன்படுத்தப்பட்டது. அத கழு தைக்க தெரியும் கற்பூர வாசனை. நம்மளுக்கு என்ன பண்ணிட்டான்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர, ஒரே வாசனை கழுதைக்கு கொண்டு போயிட்டான். கழுதைத்தையும் பார்த்தது கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ ஒவ்வொரு பழமொழியிலையும் ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப கல்லானாலும் கணவன், அதுக்கு என்ன அர்த்தம்? அடிச்சாலும் வாங்கிக்கணும்னா? அதாவது பழமொழிங்கிறது கல்வி அறிவு அற்றவனாக இருந்தாலும் கணவன் கணவனே, கல்வி அறிவு அற்றவனாக இருந்தாலும் கணவன் கணவனே. அதை கல்லானாலும் கணவன் சொன்னான். நம்ம ஆளுக என்ன செஞ்சிட்டான்? மாத்திட்டா எல்லாத்தையும். அடுத்த காய் தேசிக்காய் என்று சொல்லக்கூடிய எலும்புச்சம்பழம். என்ன மண்டலம் சார்ந்த குறைபாடுகள் உண்டாகும், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். இவர்களும் அதிகமாக சுத்தம் பார்ப்பார்கள், இவர்களுக்கும் கொழுப்பு சார்ந்த குறைபாடுகள் உண்டாகும். மெயினாக இவர்களுக்கு இந்த கருப்பு அல்லது வெள்ளை இந்த இரண்டு கலரும் ஃபேவரட்டாக இருக்கலாம். கருப்பு அல்லது வெள்ளை கலந்த கலர் இந்த ரெண்டுமே. இவர்களுக்கு மார்பிள சளி இருக்கும். ஃபைப்ராய்டு கட்டி, நீர் கட்டி, கர்ப்பப்பை கட்டி, அதாவது இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ நாளம் இல்லைனா என்ன சொன்னோம்? குழாயின் வழியாக சுரக்காத சுரப்பிகள். அப்போ நமது உடம்பில் குழாயின் வழியாக சுரக்காத சுரப்பிகள் எத்தனை? மொத்தம் எத்தனை இடத்துல சுரக்கிறது? ஃபஸ்ட்டு சுரப்பிகள் இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, சகஸ்கரா என்று சொல்லக்கூடிய ஏழு சக்ராஸ்தா சுரப்பிகள் சுரக்கக்கூடிய இடங்கள். மூலாதாரத்தில் என்ன சுரப்பி சுரக்கிறது? அட்ரினல் ஹார்மோன்ஸ். சுவாதிஷ்டான சக்ராஸில் என்ன சுரப்பி சுரக்கிறது? பாலின சுரப்பி. மணிப்பூரக சக்ராஸில் என்ன சுரப்பி சுரக்கிறது? இன்சுலின் கணைய சுரப்பி. அநாகத சக்ராஸில் என்ன சுரப்பி சுரக்கிறது?
தைமஸ் தைமஸ் சுரப்பி. விசுத்தி சக்ராஸில் எந்த சுரப்பி சுரக்கிறது? பாரா தைராய்டு T3, T4, TSH. ஓகேங்களா. ஆக்னா சக்ராஸில் என்ன சுரப்பி சுரக்கிறது? பிட்யூட்ரி. ஓகேங்களா. ஏழாவது சக்ராஸ் சகஸ்கர சகஸ்தில் என்ன சுரப்பி சுரக்கிறது? பீனியல் சுரப்பி. அப்போ இந்த ஏழு இடத்துல சுரக்கக்கூடிய சுரப்பிகள் தான் ஒட்டுமொத்த உடலினுடைய செல்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுரப்பிகள் அந்த மண்டலம் சார்ந்த உறுப்புகளுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு செல்களுக்கும் இதனுடைய பயன்பாடு சென்று கொண்டே இருக்கும். அப்போ இந்த நாளமில்லா சுரப்பி என்று சொல்லக்கூடிய இந்த ஏழு சக்ராஸும் சமநிலையில் இருக்க வேண்டும். தன்னுடைய தன்மையில் இருந்து அது மிகையாகவும் ஆகக்கூடாது, குறைவாகவும் ஆகக்கூடாது. அப்போ மிகையாச்சுன்னா அது மிகை தைராய்டாகவும், குறைவாக இருந்தால் அது குறை தைராய்டாகவும் உருவாக ஆரம்பிக்கும், விசுத்தி பலவீனம் அடைந்தால். அதே இது தைமஸில் அந்த சுரப்பி முரண்பட்டால் இருதயத்தினுடைய குறைபாடு. அதே போல மணிப்புரகத்தில் கணைய சுரப்பி முரண்பட்டால் சர்க்கரை குறைபாடு, செரிமானமின்மை. பாலின சுரப்பியில் அந்த சுரப்பி முரண்பட்டுச்சுன்னா ஆண் பெண் இனப்பெருக்கம் சார்ந்த ஒட்டுமொத்த குறைபாடு. அட்ரினல் சுரப்பியில் அந்த சுரப்பி முரண்பட்டால் தூக்கமின்மை, நரம்பு சார்ந்த குறைபாடு, உடலில் அவலட்சணங்களை, அங்கங்களில் அவலட்சணங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். அப்போ இது எல்லாருமே நன்றாக இருக்கணும்னா இந்த நாளமில்லா சுரப்பிகள் தன்னுடைய தன்மையிலிருந்து மாறாமல் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் வாயு மண்டலம் சரியாக இருக்க வேண்டும். வாயு மண்டலம்னா எத்தனை? 10 தசவாயுக்கள். இது சரியாக இயங்குனாத்தான் இந்த நாளமில்லா சுரப்பிகள் சரியாக இயங்கும். இந்த வாயு மண்டலம் முரண்பட்டால் இதுவும் முரண்படும். அப்போ இந்த தைராய்டு சார்ந்த சுரப்பிகளை, நாளமில்லா சுரப்பிகளை செம்மையாக வைக்கணும்னா எது முக்கியமாக சரி செய்ய வேண்டியது? வாயு மண்டலம். அப்போ அந்த வாயு மண்டலம் என்று சொல்லக்கூடிய வாயு மண்டலத்தை சமநிலைப்படுத்துவதற்கு உதவக்கூடிய காய் இந்த புடலங்காயோடு இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை சமன் செய்யக்கூடிய காய் தேசிக்காய் அல்லது எலுமிச்சம்பழம். அப்போ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தண்ணீர் மாதிரி அரைத்து வைத்து கொண்டே குடித்து கொண்டு வரலாம். புடலங்காய், எலுமிச்சம்பழம். இவர்களை பொறுத்தளவில் மகர ராசி, மகர லக்னத்தை பொறுத்தளவில் ஒரு சில பேத்துக்கு தலைவலி வரும். தலைவலி வரும் பொழுது வாந்தி வருகின்ற உணர்வு வரும். வாந்தி வந்த உடனே தலைவலி நின்றுவிடும். ஓகேங்களா. ஒரு சில வேத்துக்கு. அதற்கடுத்து ஒரு சில வேத்துக்கு காலை எழுந்தவுடன் தள்ளாட்டம், வாமிட்டு, குமட்டல் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில வேத்துக்கு கண்களில் திடீரென பார்வை குறைபாடு ஏற்படும், அது பார்வை இழைத்தல். ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா திடீர் திடீர்னு நடக்கும், எதிர்பாராமல் எது வேணாலும் நடக்கலாம். அப்போ திடீர்னு கண் பார்வை செயலிழக்க ஆரம்பிக்கும், திடீர்னு காது கேட்காம போயிடும், மூக்கில் சதை வளர்ச்சி உண்டாகும், மூக்கில் சதை, ஆசன வாயில் எக்ஸ்ட்ரா சதை. அப்போ உடம்பில் எங்கே தேவைக்கு அதிகமாக சதை வளர்ச்சி இருக்கிறதோ அது எல்லாமே எந்த குறைபாடோட சார்ந்தது? இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை சார்ந்தது. இன்னமும் இந்த தைராய்டு சார்ந்த குறைபாடு இருந்தால் இளமையில் முதுமையான தோற்றத்தை உருவாக்கும். சிறு வயதாக இருக்கோ ஆனால் அவர்களுக்கு தோலில் சுருக்கங்களை ஏற்படுத்தி முதுமை தோற்றத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். சாப்பிட இவர்களால் உட்கார முடியாது. அவங்களுக்கு இந்த நாளமில்லா ஹார்மோன் பிரச்சனையினால இந்த விசுத்தி, இந்த சாரி தைமஸ் சுரப்பி பலவீனம் அடைந்து லங்ஸ் பலவீனம் அடைந்தால் இவர்களால் உட்கார முடியாது. எப்போ பார்த்தாலும் படுத்து தூங்கணும், மீன்ஸ் அந்த மூச்சு விட சிரமமாக இருக்கும். உட்கார்ந்துக்கிட்டு இவர்களால் மூச்சு விட முடியாது, படுத்தா தான் நிம்மதியாக இருக்கும். ஆனால் வாயு மண்டலம் பலவீனம் அடைந்தால் படுத்தால் அவங்களுக்கு மூச்சு விட சிரமமாக இருக்கும், அவங்க எந்திரிச்சு உட்காந்துக்கிருவாங்க. அந்த வாயு மண்டலம் முத்தி போச்சுன்னா அவங்களுக்கு நுரையீரல் பலவீனமாக இருந்தால் உட்காந்துக்கிட்டே தான் தூங்குவாங்க. படுங்கன்னு சொன்னால் முடியாது, உடனே இருமல் வந்துடும், எந்திரிச்சு உட்காந்துக்கிருவாங்க.
அப்போ இந்த வாயு மண்டலத்திற்கும் இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலத்துக்கும் தான் நேரடி தொடர்பு. அப்போ இது நன்றாக இருக்கணும்னா இது நன்றாக இருக்கணும். அப்போ சிறுநீர் யூரின் போகும் பொழுது துகள்கள் கலந்து வெளியேறும். சிறுநீரில் துகள்கள் கலந்து வெளியேறி கொண்டே இருந்தால் அதற்கு காரணமாக இருப்பது இந்த மண்டலம் சார்ந்த குறைபாடு தான். அப்போ இந்த மண்டலம் சார்ந்த குறைபாட்டை போக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய காய் எலும்புச்சம்பளம். தனியாக நீங்கள் எலும்புச்சம்பளத்தை தோளோடு மிக்சியில் போட்டு 1 லிட்டர் தண்ணீர் ஊற்றி வச்சுக்கிட்டு தண்ணீர் குடிப்பது போல் நீங்கள் தைரியமாக குடிக்கலாம். அல்லது நீங்கள் சேர்த்துருக்கக்கூடிய எல்லா காயிலையும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 எலும்புச்சம்பழத்தையாவது நீங்கள் முழுமையாக பயன்படுத்தலாம். தேங்காயோடு சேர்க்க வேண்டாம், மற்றது எல்லாத்துலையும் நீங்கள் வாட்டுக்கு போட்டுக்கலாம். சாறு எடுத்துட்டு போட்டாலும் சரி, சாரோட தோளோடு சேர்ந்து போட்டாலும் சரி பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? அதை விட முக்கியம், இந்த தைராய்டு சார்ந்த T3 T4 TH பாதிக்கப்பட்டவர்கள் தினந்தோறும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த எலும்புச்சம்பள தோலை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து புளி, வீட்டில் புளி பயன்படுத்துவதற்கு பதிலாக அந்த புளிக்கு இந்த எலும்புச்சம்பள தோல் சாற்றை புளிப்புக்கு பயன்படுத்தலாம். புளியை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளமில்லா சுரப்பி மண்டலம், தேசிக்காய் என்று சொல்லக்கூடிய எலும்புச்சம்பளம், இது மகர ராசி மகர லக்னம், தண்ணீராக குடிக்கலாம். அல்லது நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற காய்களில் ஜூஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அரை துண்டாக சேர்த்து அரைத்தும் குடிக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுங்க. தேவைப்பட்டால் நிறைய எலும்புச்சம்பள தோல் கிடச்சிச்சின்னா நல்லா காயை வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சாம்பார் ரசம் எல்லாத்துலேயும் புளிக்கு பதிலாக அந்த போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம்.